இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல். சிறுநீரக நோயாளிகள் சிகிச்சை நிதிக்கு 75 லட்சம் வெள்ளி, பாலர்பள்ளி மாணவர்களுக்கு 1,80,00,000 வெள்ளி ஒதுக்கீடு, மித்ரா தலைவர் பிரபாகரன் அறிவிப்பு. மித்ரா வழி சிறுநீரக நோயாளிகள் சிகிச்சை நிதிக்கு 75 லட்சம் வெள்ளியும், பாலர்பள்ளி மாணவர்களுக்கு உதவித்தொகையாக 10.8 மில்லியன் அதாவது 1,80,00,000 வெள்ளி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மித்ரா தலைவர் பிரபாகரன் அறிவித்தார். ஆபீஷியலி ரெண்டு திட்டங்களை நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஏன்னா இந்த ரெண்டு திட்டங்களும் அப்ரூவ் பண்ணி வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ரெண்டு திட்டமும் போர்ட்டல் நம்ம வெளியாக்குவோம். அதுல ரெண்டு திட்டத்துக்கு தேவையான மக்கள் பிசர்த்த கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுல ஒரு திட்டம் வந்து டயாலிசிஸ். இந்த டயாலிசிஸ் திட்டம் வந்து ஏறக்குற 7.5 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இதுல வந்து 500 டயாலிசிஸ் பேஷண்ட்க்கு உதவி நம்ம வாய்ப்பு உதவி வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம். அதுல வந்து டயாலிசிஸ் ரவத்தான் டயாலிசிஸ்க்கு வந்து 10,000 வள்ளி, அவங்களோட சொத்தைக்கான் ஊசி போடுறதுக்கு 2,800 வள்ளி, ரத்த பரீட்சை செய்யறதுக்கு 600 வள்ளி, அப்புறம் காஸ்புங்காட்டு தான் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 1,500 வள்ளி நம்ம வழங்குறோம். மொத்தம் 15,200 வழி கிட்ட அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு நல்ல திட்டம். டயாலிசிஸ் செய்யற இந்திய மக்கள் எஸ்பெஷலி இந்த B40க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இது மூலயமா அவங்களோட கஷ்டம் குறையறதுக்கு மித்ரா நேரடியாக உதவி செய்து முதவாய்பி ராயர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு திட்டம் இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம் எங்கேயோ செஞ்சதில்லை. இதுதான் முதல் முறை. ஸோ மித்ரா நிதி நேரடியாக மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. ரெண்டாவது திட்டம் வந்து சப்சிடி பண்ணிட்டிக்கான் அவால் பாலர் பள்ளி திட்டம். அது வந்து 10.8 மில்லியன் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இந்த 10.8 மில்லியன்ல வந்து 4,500 சொச்சம் மாணவ மாணவிகளுக்கு இந்த மகிமை போய் வந்து சேரும். இந்த பந்துவான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 150 வள்ளியிலிருந்து 200 வள்ளிக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். அதுல அவங்களோட சாப்பாட்டு பொருட்கள் பிளஸ் அவங்களோட தனிக்கா பாலர் பள்ளியோட ஃபீ. ஸோ 12 மாசத்துக்கு அவங்க இலவசமா தனிக்கால படிக்கிறதுக்கு மித்ரா மூலமா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போடா ஒற்றுமை அரசாங்கத்தில் நாங்களா, பாஸ் துணைத் தலைவர் ஆவேசம். ஒற்றுமை அரசாங்கத்தில் பாஸ் கட்சி இணைகிறது என்ற தகவலை போடா என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் இன்று சாடினார். பக்கத்தன் ஹரப்பான் மற்றும் தேசிய முன்னணி ஆதிக்கம் செலுத்தும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணையும் திட்டம் பாஸ் கட்சிக்கு அறவே இல்லை. அம்னோ செய்தது போல் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கு எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. பாஸ் ஒற்றுமை அரசாங்கத்தில் சேர பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்ற செய்தி வைரலாகி வருகிறது. இதனை நான் போடா என்பேன் என்று சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் செய்த போது அவர் சொன்னார். பாஸ் கட்சி எந்த ஒரு சூழ்நிலையில் ஒற்றுமை அரசாங்கத்தில் சேராது, அதற்கு அவசியமும் இல்லை என்றார். நானே சட்டப்பூர்வ மாறன் மரத்தாண்டவர் ஆலய தலைவர், மறுதேர்தல் நடத்த தேவையில்லை, ராமன் அறிவிப்பு. நாட்டின் பிரபலமான மாறன் மரத்தாண்டவர் ஆலய நிர்வாக தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற நானே சட்டப்பூர்வ தலைவர், மறுதேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று ராமன் தெரிவித்தார். மாறன் மரத்தாண்டவர் ஆலயத்தில் நிர்வாக தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் நடைபெற்றது. இதில் நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வத்தை எதிர்த்து முன்னாள் தலைவர் ராமன் போட்டியிட்டார். கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் டத்தோ தமிழ்செல்வம் 206 வாக்குகளை பெற்றார். முன்னாள் தலைவர் ராமன் 250 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். 5 வாக்குகள் செல்லுபடியாகாத நிலையில் 15க்கும் மேற்பட்ட கள்ள வாக்குகளும் வாக்குப்பெட்டிக்குள் இருந்ததாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதனால் பெரும் சர்ச்சையாகி வாக்குவாதம் வரை சென்றது. இதனால் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பெட்டியை மாறன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று புகார் செய்துள்ளனர்.
இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் இன்று கருத்துரைத்த ராமன், இந்த தேர்தலில் நான் அமோக வெற்றி பெற்றுள்ளேன், சட்டப்பூர்வமாக நானே மாறன் மரத்தாண்டவர் ஆலய தலைவர், மறு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொன்னார். இதனிடையே இந்த விவகாரம் ROS பார்வைக்கு கொண்டு செல்லப்படுவதால் ராமன் வெற்றி செல்லுமா அல்லது மறு தேர்தலா என்பது குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் அதனிடம் உள்ளது. தற்போது மாறன் மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் விவகாரம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டீசல் கடத்தலை முறியடித்த சுங்கத்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு, குற்றவாளிகளை பிடிப்பதில் தாய் அரசுடன் போலீஸ் ஒத்துழைப்பு. சுங்கத்துறை அதிகாரிகள் மீது 3 முறை துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்களை பிடிப்பதில் தாய்லாந்து அதிகாரிகளுடன் அரசு மலேசிய போலீஸ் படை ஒத்துழைப்பை நல்கி வருகிறது. கடந்த புதன்கிழமை தும்பாட் கம்புங் சிம்பாங்கானில் போக்மாட் சட்டவிரோத தளம் அருகே பெட்ரோல் மற்றும் டீசல் கடத்தல் நடவடிக்கையை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இச்சம்பவம் 2 நாடுகளுடனான உறவு சம்பந்தப்பட்டதாக உள்ளதால் இது குறித்து தாங்கள் விரிவாக விசாரணை நடத்தி வருவதாக கிளாந்தான் மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது ஜக்கி ஹருன் கூறினார். பதுக்கல் மற்றும் கடத்தல் கும்பலின் தாக்குதல் நடவடிக்கைகள் குறித்து எல்லையில் அமலாக்க பணிகளை மேற்கொண்டு வரும் நிறுவனங்கள் எப்போதும் விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். போர்ட்கில்லானில் அந்நிய நாட்டினருக்கு எதிராக குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை. மலேசிய குடிநுழைவுத்துறையின் சிலாங்கூர் மாநில அமலாக்கப் பிரிவினர் நேற்று இங்குள்ள பண்டார் சுல்தான் சுலைமான் ஜலன் சுல்தான் அப்துல் சமாத் 38 உள்ள குடியிருப்பு பகுதியில் ஒருங்கிணைந்த அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டார். இச்சோதனையின் போது சுமார் 1700 வெளிநாட்டினர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். 3 மாதங்களுக்கும் மேலாக குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட உளவு நடவடிக்கையின் பலனாக வங்களாதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரின் குடியிருக்கும் வீடுகள் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டன என்று அதன் இயக்குநர் கைருல் அமினோஸ் கமருடீன் கூறினார். போதைப்பொருள் கடத்தல் சண்டையில் இடது கை மணிக்கட்டு துண்டிக்கப்பட்ட சம்பவம், 6 பேருக்கு தடுப்பு காவல். மலேசிய சுகாதார அமைச்சகத்தின் ILKKM சுல்தான் அஸ்லான் ஷா பயிற்சி நிறுவன சாலை தஞ்சோங் ரம்புத்தான் அருகே நேற்று நடந்த சண்டையில் 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சண்டையின் விசாரணைக்கு உதவ 6 பேர் 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். 23 வயதுக்கும் 37 வயதுக்கும் இடைப்பட்ட அனைவரும் இப்போ உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்ட போது வெள்ளிக்கிழமை வரையில் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டார் மஜிஸ்ட்ரேட் அடிலா மொக்தார். கடுமையான காயத்தை ஏற்படுத்தும் தண்டனை சட்டம் பிரிவு 326 மற்றும் கலவரத்திற்கான தண்டனை சட்டம் 148 பிரிவின்படி விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் பொருட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முகமூடி அணிந்த மற்றும் ஆயுதம் ஏந்திய சுமார் 20 நபர்களால் தாக்கப்பட்டதில் 3 உள்ளூர் ஆண்கள் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேக நபர்கள் 6 பேரும் சாதாரண உடையில் போலீஸ் ட்ரக்கில் நீதிமன்ற கட்டிட வளாகத்திற்கு வந்ததை காண முடிந்தது. சக நாட்டைச் சேர்ந்தவரை கடத்திய சம்பவம் தொடர்பில் 5 பேர் கைது. கடந்த வெள்ளியன்று சக நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கடத்திய சம்பவம் தொடர்பான விசாரணையில் 5 வங்களாதேச ஆண்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். பொது தகவல் மற்றும் உளவுத்துறை மூலம் ஷா அலாமில் நடந்த சோதனையில் 20 முதல் 35 வயதுடைய அனைவரும் கைது செய்யப்பட்டதாக வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP ரஸ்லாம் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை இந்த நகரத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரியும் 50 வயதுடைய ஒருவரிடம் இருந்து கடத்தப்பட்ட தன் மகன் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் 2 லட்சம் ரிங்கேட் பிணைப்பணம் வேண்டும் என கேட்டு ஒரு சந்தேக நபரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றதாக துப்புரவு பணியாளர் ஒருவர் புகார் அளித்தார். தனது மகனின் பாதுகாப்பு குறித்து கவலைப்பட்ட அந்நபர் அழைப்பை பெற்றவுடன் காவல்துறையில் புகார் அளித்தார் என்று ரஸ்லாம் கூறினார். அறிக்கை மற்றும் விசாரணையின் அடிப்படையில் காவல்துறையினர் ஷா அலாமில் உள்ள ஒரு வளாகத்தை சோதனை செய்தனர்.
அங்கு அந்த 5 பேரையும் கைது செய்து பாதிக்கப்பட்டவரை மீட்டதாக அவர் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.